மேஷ லக்னத்துக்கான பரிகாரங்கள் சரிங்களா. இந்த மேஷ லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தில் இயங்கிட்டு, அப்போ நெருப்பு தத்துவங்கிறதால இவங்க வந்து ரெகுலரா வந்து இந்த தீபம் அப்படிங்கிறது இவங்க வந்து எப்பவுமே தீபத்தை இவங்க கையால ஏற்றணும். வீட்டுல வீட்டில் தீபம் வீட்டில் ஏற்றுவது இது ஒரு வகையான பரிகாரம். அதே மாதிரி இந்த தீபம் ஏற்றுவதற்கு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ எண்ணெய், அதே போல ஊதுபத்தி, ஹோம பொருட்கள் வாங்கி தர்றது. நெருப்பு தத்துவங்கிறதால எங்கெங்கெல்லாம் நெருப்பு தத்துவம் இயங்குதோ, நெருப்பு எங்கெங்கெல்லாம் இயங்கும், கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா தீபத்துல ஏற்றுவாங்க, சூடம் வாங்குவாங்க, சூடத்துக்கு சூடம் எண்ணெய் நெய் மற்றும் ஹோமம் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஹோம பொருட்கள் வாங்கி தர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மேஷ லக்னத்துல பிறந்தவங்க ரெகுலரா அந்த லக்னத்துக்கு இயக்கிறதுக்கு நெருப்பு தத்துவத்தை நீங்க கையில தொட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எப்படி நெருப்புல இருந்து ஒளி வீசுதோ உங்க வாழ்க்கையும் ஒளி வீசி மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் சரிங்களா. இது ஒரு வகையான பரிகாரம், இதை நீங்க வந்து ரெகுலரா பண்ணணும். இப்பப்பெல்லாம் மாசத்துல வரக்கூடிய உங்களுடைய பிறந்த தினம் வருதோ, பிறந்த நாளோ அல்லது பிறந்த நட்சத்திரமோ வருது, அன்னைக்கு நீங்க தானம் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்த. அடுத்தது தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணணும். சூரிய நமஸ்காரம், அதே மாதிரி தந்தையிடம் ஆசி வாங்குதல், ஆசீர்வாதம் வாங்குதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் சரியா. சூரிய நமஸ்காரம் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ஸ்லோகம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு சரிங்களா. கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மேஷ லக்னம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ லக்னம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆட்சி வீடு. அப்போ செவ்வாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்தல், கட்டுமொத்தான உடல் அமைப்பு, உடல் அமைப்பு உள்ளவங்க சரியா. அப்போ செவ்வாய்ங்கிறதே வந்து செவ்வாயை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கட்டிடம், அதே மாதிரி மனைன்னு சொல்லுவோம், வீட்டு மனை, மனையை குறிக்கக்கூடியவர். செவ்வாய் வந்து வீரத்துக்கும் அதே மாதிரி சண்டை பயிற்சிக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆள் செவ்வாய். அப்போ செவ்வாயுடைய லக்னத்தில் நீங்க பிறந்திருக்குது, இப்போ மேஷ லக்னம்ங்கிறதால ரெகுலரா உடற்பயிற்சி செய்யறதோ அல்லது உடல் போகிறது, குழந்தைகள் விளையாடக்கூட விளையாட்டு திறன் போகிறது, விளையாட்டு மைதானம் அதிகமா நீங்க போக 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 உங்களுக்கு இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைப்பதை நீங்க பெண் கூட பார்க்க ஆரம்பிக்க முடியும். அடுத்தது செவ்வாய்க்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வரளி பூவை குடிக்கக்கூடியது. அப்ப செவ்வரளி அப்படிங்கிற பூவை வந்து நீங்க இறைவனுக்கு கொடுக்கலாம். அதே போல ரத்த தானம் பண்றது சிறப்பு, ஆனா செவ்வாய் வந்து ரத்தத்தை ரத்தத்துக்கு கொடுக்கக்கூடியவர், ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவர் செவ்வாய், அதனால ரத்த தானம் பண்றது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து கல்லுன்னு பார்த்தா பவளம், பவளம் அப்படிங்கிற கல் வரும். செவ்வாய் வந்து பவளம் இருந்தாலும் பவளக்கல் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார முறைகள் தான் சரிங்களா. நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ நேர்கள் அணைன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. மேஷ லக்னத்துக்கான எழுத்துக்கள் என்ன, பரிகார முறைகள் என்ன, அவங்க பயன்படுத்த வேண்டிய எண்கள் என்ன, அவங்க பயன்படுத்த வேண்டிய கலர்கள் என்னன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது லக்னத்துக்கு நம்ம போக போறோம். அடுத்த லக்னத்துக்கு போக போகிறோம்.